ஆயுத பூஜை இன்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் நெல்லையில் பூஜை பொருட்களின் விற்பனை களைகட்டுகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ஆல்வினிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ஆல்வின், நெல்லையை பொறுத்தவரை ஆயுத பூஜை கொண்டாட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்கு? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிவேதிதா, இன்றைய தினம் ஆயுத பூஜை கொண்டாடப்படுகிறது. பல்வேறு நபர்கள் அனைவருமே வந்து தாங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு இறைவனை வழிபட்டு அந்த வணக்கம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வான அந்த ஆயுத பூஜை நிகழ்வை இன்று கொண்டாடுகிறார்கள். அதற்கான விற்பனை என்பது களைகட்டி இருக்கிறது. நமது ஒளிப்பதிவாளர் சங்கர் காட்டக்கூடிய காட்சிகள் திருநெல்வேலி சந்திப்பு இரட்டை ஈரடுக்கு மேம்பாலத்தினுக்கு கீழ்ப்பகுதியில் விற்பனைகள் என்பது மிக மும்மரமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் இன்றைய தினம் விற்பனை என்பது மிக மும்மரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாழை இலை, மாவிளை தோரணங்கள், அதே போன்று மற்ற பூக்களினுடைய விற்பனைகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் அள்ளி இதழ்களை விற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பெண்மணி இருக்கிறார், அவரோடு பேசலாம். வணக்கங்க. இன்னைக்கு அள்ளி பூக்கள்லாம் இந்த ஆயுத பூஜைக்கு விற்பனை செய்றீங்க, எப்படி விற்பனை போயிட்டு இருக்கு? இன்னைக்கு சுமாரா தான் இருக்கு. ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் நல்லா வித்துச்சு, இப்ப அப்படி ஒன்னும் வியாபாரம் விசேஷம் இல்லை. என்ன மாதிரியான விலையில இன்னைக்கு விக்கிறீங்க? போன வருஷம் எந்த வியாபாரமுமே இல்ல, அப்ப இந்த வருஷம் இன்னும் அதிகமா இருந்திருக்குன்னு எதுக்கு இல்லன்னு ஒரு நினைப்பு. மக்கள்கிட்ட துட்டு இல்ல, பணம் இல்ல. மூணு ரெண்டு பத்து ரூபாய்க்கு கொடுக்கு, ஒன்று பத்து ரூபாய்க்கு கொடுக்கு, மூணு பத்து ரூபாய்க்கு கண்டு கண்டு. இதுக்கு முன்னால் வந்து எப்படி கேட்டிங்கன்னா, ஒரு பூ பாஞ்சு இருக்கு எத்து தான். நாங்களே இங்கே வரைச்சி அடிக்கு நெட்டு கடிப்போம், கோபம் சேர்ந்து பிரிச்சு கொண்டுருவோம். குளத்தில் முதல் நாளிலே பிரிச்சு கொண்டு வந்து பஸ்ஸில் கொண்டு ஏற்றி கொண்டு வந்து இங்கே வந்து விற்போம். இப்போ போக போக அங்கேருந்து குளங்கள் ஃபுல்லாமே அணைஞ்சு போச்சுனாலும் இப்போ எதையும் எடுக்கிறது இல்லை. பூ தம்பு வரது கம்மி கம்மி அப்படியுமே விற்க முடியாமல் வந்து இப்போ அஞ்சு ரூபா வந்து கொடுக்காங்க, இல்லை பூ இருபது கிலோ விற்கும். இந்த இந்த பகுதியில் பார்க்கக்கூடிய இந்த அள்ளி பூக்கள் எல்லாமே வந்து குளத்தில் ஆழத்தினுடைய பகுதிக்கு சென்று அங்கிருந்து பறித்து கொண்டு வந்து இன்றைய தினம் இந்த ஆயுத பூஜைக்காக விற்பனை செய்கிறார்கள். அனைத்து பூக்களினுடைய இதழ்கள் அதே போன்று ஆரங்கள் எல்லாம் விற்பனைகள் மும்மரமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் இந்த பகுதியில் இன்னும் அதற்கு தேவையான பூஜை பொருட்களுடைய விற்பனையும் ரொம்ப மும்மரமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நமது ஒளிப்பதிவாளர் காட்டுகிறார். இந்த திருநெல்வேலி சந்திப்பு பகுதியில் மிக மும்மரமாக இந்த விற்பனை நடைபெற்று கொண்டிருப்பதனுடைய காரணமாக இந்த பகுதியில் வந்து சற்று போக்குவரத்து நெரிசல் ஒவ்வொரு பகுதியிலும் ஏற்பட்டிருக்குது. புதிதாக ஏராளமானோர் பூக்கட்டக்கூடிய பெண்கள் அனைவருமே இன்றைய தினம் தங்களுடைய அன்றாட வருமானத்தை பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த விற்பனை தற்காலிக கடைகள் எல்லாம் இந்த பகுதியில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. இந்த மேம்பாலத்தினுடைய கீழ்ப்பகுதியில் இன்னைக்கு வந்து விற்பனைகள் என்பது ரொம்ப மும்மரமாக நடந்துகிட்டு இருக்குது. இங்கு அவள் அதே போன்று அந்த பூஜை பொருட்களுடைய விற்பனையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படியாக ஆயுத பூஜைக்கான விற்பனை என்பது மிகவும் மும்மரமாக இந்த பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெண்கள் அனைவரும் இன்றைய தினம் தற்காலிக கடைகளை அமைத்தும் புதிய பொருட்களுடைய விற்பனையை இந்த இடத்துல ரொம்ப மும்மரமாக நடைபெறுறதை தான் இங்கே பார்க்க முடிகிறது.